நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கும் எப்பயும் போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு உரத்தோடு நான் வந்திருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிவு வந்து ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம வீட்டில் இருக்கிற கத்திரிக்காய் செடி. பயங்கரமான ஒரு வெயில், 42 வரைக்கும் கூட போகுது. இந்த வெயிலில் ஷேட் நெட் இல்லாமல் தான் இந்த கத்திரிக்காய் செடி வளர்ந்துகிட்ருக்கு. கத்திரிக்காய் செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒன்று அப்படின்னு பார்த்திங்கன்னா, கத்திரிக்காய்க்கு பக்கத்தில் தக்காளியோ இல்லை பச்சை மிளகா செடியோ இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். இது மூணுமே ஒரே குடும்பத்தை சேர்ந்த செடிகள். ஒரே குடும்பத்தை சேர்ந்த செடிகள் வரைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, அந்த பூச்சிகள் வந்து அந்த ஒரு செடியில், ஒரு தக்காளி செடியில் வந்துருச்சு அப்படின்னா ஃபுல்லாக தோட்டம் ஃபுல்லாக மாறிடும், பரவிடும். அந்த பூச்சிகளுக்கு ஒரே இடத்துல எல்லா சாப்பாடும் இது கிடைக்கிறதுனால அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது மூணையும் எப்போவுமே ஒன்றா வைக்கக்கூடாது. ஒரு சீசனில் தக்காளி, ஒரு சீசனில் கத்திரிக்காய், ஒரு சீசனில் பச்சை மிளகா போடலாம். பச்சை மிளகா வந்து நம்ம எப்போவுமே மாடி தோட்டத்தில் வச்சுருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அப்போ முடிஞ்ச வரைக்கும் இந்த கத்திரிக்காயிலேருந்து ரொம்ப தூரமாக, தக்காளியிலேருந்து ரொம்ப தூரமாக வந்து வச்சு நம்ம வளர்க்கலாம். நான் வந்து சம்மரில் கத்திரிக்காயும் விண்டரில் தக்காளியும் வச்சு வளர்ப்பேன் நான். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கத்திரிக்காய் தக்காளி பச்சை மிளகாய் வளர்க்குறதுல பார்த்திங்கன்னா, ஒரு தொட்டியில் ஒரு செடி தான் வைக்கணும். ஒரு தொட்டியில் நீங்கள் ரெண்டு செடி வச்சிட்டிங்க அப்படின்னா தொடக்க காலத்தில் நல்லா வளரும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு செடியில் இருக்க இன்ஃபெக்ஷன் இன்னொன்று பரவும். நம்ம அந்த ஃபங்கஸ் அட்டாக் இருக்கு இல்லையா, பூஞ்சை தாக்குதல், அது வந்து ஒரு செடியிலேருந்து ரொம்ப ஈஸியாக இன்னொரு செடிக்கும் பரவிடும். ஸோ ரெண்டுமே போயிடும். ஸோ ஒரு தொட்டியில் ஒரு செடி தான் வந்து நம்ம வைக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் பெரிய தொட்டியில் வைங்க. பழைய பக்கெட்டில், நீங்கள் பழைய பாத்திர கடையில் போய், பழைய பிளாஸ்டிக் கடையில் போய் பார்த்தீங்கன்னா வாளி இருக்கும், அது வாங்கி வைக்கலாம். வாளி ரொம்ப கரெக்டான ஒரு ஒன்று சஜஷனாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 18x18 பேக்கில் தான் இப்போ நான் வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக வருது. டப்பு மாதிரி இருந்தால் கூட அதுலேயும் வைங்க. இந்த கத்திரிக்காய் தக்காளி வளர்க்குறது ரெண்டுமே ஒன்று தான், சேம் ஒரே மாதிரியான இதுதான். வாரம் ஒரு தடவை கோமியம் கண்டிப்பாக அடிச்சு விடுங்க. அதோடைய கூட நிறைய நம்ம உரங்கள் சொல்லியிருக்கோம், அதில் ஏதாவது ஒரு திட உரம் வந்து செடிக்கு கொடுத்துட்டே இருங்க. திரவ உரங்களும் அடிக்கடி கொடுக்கலாம். பூ வச்சதுக்கப்புறமா, காய் வச்சதுக்கப்புறமா நிறைய திரவ உரங்கள் கொடுத்தா சட்டுன்னு அது வேலை செய்யும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு செம்மையான ஒரு ஃபர்டிலைசர், நிறைய இரும்பு சத்து இருக்கக்கூடிய ஒரு ஃபர்டிலைசர். இதை நீங்கள் தண்ணியில் கரைஞ்சி கொடுக்கலாம், இல்லை என்ன மாதிரி சோம்பேறியாக இருந்தீங்க அப்படின்னா தொட்டியில் அப்படியே டைரெக்டாகவும் போட்டு விடலாம். ஒரு ஸ்லோ ரிலீஸ்டு ஃபர்டிலைசராக நம்ம செடிக்கு கிடச்சிட்டே இருக்கும். அயனும் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியமும் வந்து நிறைய இருக்குது இதில். அதனால் பூக்காத கத்திரிக்காய், பச்சை மிளகாய், தக்காளி செடிகள், இல்லை எந்த ஒரு செடி பூக்காத செடி எல்லாமே பூக்க ஆரம்பிச்சிரும். இது வந்து பூக்கிற எல்லா செடிக்கும், அது கனகாம்பரமாக இருக்கலாம், ரோஜா செடியாக இருக்கலாம், செம்பருத்தி செடியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி இது ரெண்டையும் நீங்கள் வந்து கொடுத்துட்டு வரலாம். இந்த உரத்தை வந்து நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். ரொம்ப எஃபெக்டிவாக இது வந்து ஒர்க் பண்ணும். கத்திரிக்காய் வந்து எங்கள் வீட்டில் இந்த முள்ளு கத்திரிக்காய் அவ்வளோ ருசியாக இருக்குது, அப்படியே கறி மாதிரி இருக்கு, நல்லா உள்ள நிறைய சதையோடு இது வந்து வளர்ந்துருக்கு. இது என்ன ஃபர்டிலைசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனங்கற்கண்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும், எப்போவுமே ஆஃபீஸில் ஒரு டிஃபனில் பனங்கற்கண்டு வச்சுருப்பேன். ஒரு நாள் அந்த பனங்கற்கண்டு வந்து இந்த தண்ணி கொட்டிருச்சு, அதில் ஐயோ அது எப்படி சாப்பிட்றதுன்னு ஒரு செடியில் போட்டு புதைச்சி வச்சப்போ அது நல்ல ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது செடியில். அதனால தான் நான் வந்து இதை ட்ரை பண்ணேன் நம்ம வீட்லேயும். ரொம்ப சூப்பராக, அதில் நல்ல எஃபெக்டிவாக இருக்குது. ஸ்லோ ரிலீஸ்ட் ஃபர்டிலைசராக அந்த செடிக்கு கொஞ்சமாக வந்து கிடச்சிட்டே இருக்குது. ஒரு ஒரு செடிக்கும் 10 நாளைக்கு ஒரு தடவை 4 அந்த பனங்கற்கண்டு பீசஸ் வந்து நீங்கள் போட்டு விடுங்க. விலை ஒன்றும் அவ்வளோ கூடலாம் இல்லை, விலை ஒரு ஓகேவான விலையில தான் இருக்குது. ஏன்னா இதில் இருக்க சத்து வேறு எதுலேயுமே கிடைக்காது நம்ம செடிக்கு. ஸோ இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொன்ன குறிப்பில் எந்த குறிப்பு நல்லா இருந்தது அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.